அடுத்தபடியாக நாம் என் சொல்லிட்டு போனோம்னா நிறைய சொல்லலாம். ஒம்பது கம்பளம்லாம் வந்து நமக்கு அந்த போதகுரு நல்லா நிறையா சொல்லிட்டார். ஒம்பது கம்பளம்னா என்ன, அவர் எந்தெந்த சொல்லலாம் வந்தால் எத்தனை கட்ட போமோ அது கட்ட போமோ கெட்டி போமோ தெலுங்கில் வந்து கெட்டி, நம்ம கெட்டின்னு சொல்கிறோம் பொம்மு கெட்டி. அந்த பொம்முங்கிறது அவங்களுடைய பரம்பரை பேர். ரொம்ப திடமாக இருந்த பொம்மும் கெட்டி பொம்மும் அதை நம்ம கட்ட பொம்மு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் இந்த ஊரில் கட்ட பொம்மன் நாடகம் நம்ம ஒரு நாலு நாடகம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் வந்து மற்ற புராண நாடகம் போட்டாலும் எப்படியே ஒரு வழியாக வந்து கட்ட பொம்மன் நாடகம் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வந்தது. காரணம் என்னென்னா இந்த ஊர் கம்பளத்தார்கள் வாழ்ந்த ஊர், இங்கேயும் சக்கரமாக கோயில் இருக்குது. அந்த கம்பளத்தார்களுடைய வாரிசு தெய்வமாக மாறி இங்கே நம்ம ஊரில் இருக்கு. அந்த சக்கரதேவியும் ஏன் பங்கும் இங்கே இருக்கு அப்படின்னா அந்த காளிதேவிகிட்ட முறையிட்டதுனால இளைஞர்களே இந்த வருஷம் பார்த்தா கட்டம் நடக்கத்தான் போடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நீ கட்டம் நடக்க வந்து போடுது. இது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த கட்டமும் நெட்டு எங்கிருந்து இதை எடுத்தாங்கன்னு தெரியல. இவ்வளவு ஒரு உருக்கமான வெட்டு வேற எங்கேயுமே கிடையாது. மனிதர் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாகவும் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அழிதமும் நாடகத்தை கொஞ்சம் கொஞ்சமாகவும் அதை வேற மாதிரி ட்ரீட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. சங்கத்தில் பெரிய பெரிய கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சினிமா பாடல்களை படிச்சுக்கிட்டு மனிதர்மும் நாடகத்தை ஏறத்தால ஒரு 80% அந்த நாடகத்தை சங்கர்பா சுவாமி எழுதின பாதையிலிருந்து விலகி போயிடுச்சு. அது அவர்களுக்கு நல்லதில்லை. ஆனால் மாறாத ஒரே நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் தான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடகத்தை இந்த ஊரில் நாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். நமது மேலக்கட்டமாக பற்றி இளைஞர்கள் எல்லோரையும் பாராட்டுகிறோம். அந்த தேவியுடைய அருள் நம்ம காளியம்மாவை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியும் சொல்ல வேண்டியதில்லை. அள்ளி கொடுக்குற காளியம்மா அந்த தெய்வம் இளைஞர்களை இன்னும் நிறைய 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 அவர்களை அவர்களுடைய மனத்திலே அது இருந்து வழி நடத்தி சிறந்த நாடகங்களையும் சிறந்த நிகழ்ச்சிகளையும் நடத்திட வேண்டும் என்று அவர்களையும் வாழ்த்தி இந்த கலைஞர்களுக்கு இந்த வேளையிலே நாம் என்றைக்குமே கலைஞர்களை பாராட்ட தவறியதே இல்லை. அந்த கட்டமாவினுடைய அருளை முன்னிட்டு இங்கே அவர்களுக்கு எல்லோருக்கும் மரியாதை செய்கிறோம். அந்த கம்பளத்தாருடைய வர்க்கம்னு சொல்லும்போது வந்து ஒரு திடீர்னு ஒரு கார் வந்து நின்றுச்சு. என்ன கார் இங்கே வந்து நிற்கிது அப்படின்னா கம்பளத்தார்கள் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கம்பளத்தார் இனத்தை சேர்ந்த ஒரு 5 பேர் 6 பேர் இந்த நாடகத்தை பார்த்துட்டு இருக்காங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவர்கள் எல்லோரையும் நாங்கள் இந்த வேலையிலே வாழ்த்துக்கிறோம். அவர்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும். நீங்களும் தொடர்ந்து இந்த கட்டம் நாடகம் போட்டால் நீங்கள்லாம் வந்து பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நாடகம் இந்த மேடையில் நடந்துகிட்டு இருக்கு. நாடக கலைஞர்களை இப்பொழுது நீண்ட நேரம் பேச வேண்டியதில்லை. நீங்கள் நாடகம் பார்க்கறதுக்காக தயாராக இருக்கீங்க என்று கூறி இந்த கலைஞர்கள் எல்லோரையும் இப்பொழுது நாம் பாராட்டுகிறோம். முதலாவதாக வீரபாண்டிய கட்டபொம்மனாக தோன்றி நடத்தி கொண்டிருக்கோம் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு நமது ஊர் தலைவரும் நந்தீஸ்வரன் கோயில் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து ஒரே பூசாரி பூசாரி அவர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பில் பாதிப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அடுத்தது ஊமக்குறை. ஊமக்குறை அவர்களை பாராட்டுகிறோம். அடுத்தபடியாக பவுன் நல்ல பவுன். ஏன்னா இது ஒரு மிகச் சிறந்த நகைச்சுவை அரசர் கே.எஸ். லட்சுமணன் நடிச்ச ஒரு மேடை. அவங்க அளவுக்குலாம் இன்னைக்கு பவுன் உண்டா அப்படின்னா ரைட்டு பவுன் இருக்காங்க என்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே இங்கே நடித்த நகைச்சுவை அரசர் அவர்களே இப்பொழுது அவர் கே.எஸ். லட்சுமணன் அவர்கள் வந்து சொல்லுவார். அதை கொஞ்சம் உப்பு குறைஞ்சு போயிடுச்சுன்னா அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறதுக்கிட்ட நான் இருக்கேன் அப்படின்னு அதான் உண்மை. நகைச்சுவைங்கிறது உப்பு மாதிரி, உப்பு குறைஞ்சா சாப்பாடு நல்லா இருக்காது. கூலி போயிடுச்சுன்னா வேண்டாம் வேண்டாம் கூலி போடுறாங்க. அப்போ நகைச்சுவைங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா உணவில் சேரக்கூடிய ஒரு உப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்றாரு. அந்த அதையே இந்த கலைஞர்கள் எல்லாரும் பின்பற்றிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒன்றா நம்பர் நகைச்சுவை நடிகர். அடுத்தபடியாக நகைச்சுவை அரசியல் அவர்களை பாராட்டுதல். அடுத்தபடியாக போதகுரு அவர்கள் பாராட்டப்படுகிறார்.
ஒரு சினிமா நடிகர் நம்ம ஊர் போதுக்காரு போகிறது வந்து சினிமா பொருட்களையெல்லாம் நடிச்சிட்டாரு. நான் ஒரு டிவி தொடர்கள் எல்லாம் வந்து நிறைய தொடர்களெல்லாம் நடித்து அவர் பேரும் புகழும் பெற வேண்டும், அதற்கு இந்த வீர காளியன் துணை நிற்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை பாராட்டுகிறோம்.